வெல்கம் டு தமிழ் சினிபுட். இன்னைக்கு ஆரியா அவர்களுடைய கேப்டன் திரைப்படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக்க படக்குழு ரிவீல் பண்ணியிருக்காங்க. இந்த திரைப்படம் ரெடி திரைப்படத்தை இயக்குனர் சக்தி சவுந்தரராஜன் இயக்கத்தில் ஆரியா, ஐஸ்வர்யா லட்சுமி மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. டி இமான் இசையமைப்பில் உருவாயிருக்க இந்த திரைப்படத்துடைய ஷூட்டிங் முடிஞ்சு போஸ்ட் ப்ரொடக்ஷன் எடிட்டிங் ஒர்க்கில் படக்குழு பிஸியாக இருக்காங்க. இன்னைக்கு இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக்க படக்குழு வெளியிட்டிருக்காங்க. அண்டனி அவர்களுடைய கொலை திரைப்படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் 6ஆம் தேதி ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இந்த திரைப்படம் இயக்குனர் பாலாஜி குமார் இயக்கத்தில் விஜய் ஆண்டனி, ரித்திகா சிங் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துடைய ஷூட்டிங் தற்போது நடந்துகிட்ருக்கு. இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் ஏப்ரல் 6ஆம் தேதி 5 மணிக்கு ரிலீஸ் ஆக போகுது. விஜய் ஆண்டனி, அருண் விஜய் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடிச்சிட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் அக்னி சிறகுகள். இந்த திரைப்படத்துடைய ஷூட்டிங் முடிஞ்சு இந்த படத்துடைய எடிட்டிங் டப்பிங் ஒர்க்கில் படக்குள்ள பிஸியாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த திரைப்படம் மூடர்குளம் படம் எடுத்த நவீன் இயக்கத்தில் விஜய் ஆண்டனி மற்றும் அருண் விஜய் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படத்துடைய ட்ரெய்லர் கூடிய சீக்கிரமாக ரிலீஸ் ஆக போகிறதாகவும் இந்த திரைப்படத்துடைய ரிலீஸ் டேட்டையும் படக்குழு கூடிய சீக்கிரமாக ரிவீல் பண்ண போகிறதா தகவல் வெளியாயிருக்கு. நாளைக்கு முன்னாடி விஷால் அவர்களுடைய மார்க் ஆண்டனி திரைப்படத்துடைய அப்டேட்டாக படக்குழு வெளியிட்டிருந்தாங்க. அதன் பிறகு அந்த படம் ட்ராப் ஆச்சு அப்படிங்கிற தகவல் வெளியாயிருந்துச்சு. தற்போது இந்த படத்துடைய ஷூட்டிங் அப்டேட் வெளியாயிருக்கு. மார்க் ஆண்டனி திரைப்படம் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் இந்த திரைப்படத்தில் விஷாலுக்கு வில்லனாக இந்த படத்தில் விஜய் சூர்யா நடிக்கிறாங்க. இந்த திரைப்படத்துடைய ஷூட்டிங் மே மாதம் தொடங்க போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த படத்துக்கு ஜி பிரகாஷ் இசையமைக்க போகிறாங்க. தளபதி விஜய் அவர்களுடைய பீச் திரைப்படத்துடைய ஹிந்தி ட்ரெய்லர் மற்றும் ஹிந்தியில் அரபிக் குத்து பாட்டை இன்னைக்கு படக்குழு வெளியிட்டிருக்காங்க. மேலும் படக்குழு ஹிந்தியில் இந்த படத்துக்கு ராணு டைட்டில் வச்சுருக்கனால அங்கே இந்த திரைப்படத்துடைய கதைக்களத்தில் மாற்றம் இருக்குன்னு கணித்தாங்க. ஆனால் ட்ரெய்லர் மற்றும் அரபிக் குத்து பாட்டில் எந்த ஒரு மாற்றமே இல்லை, அப்படியே டப் பண்ணி அங்கே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே தமிழில் ரிலீஸ் ஆன பீச் திரைப்படத்துடைய ட்ரெய்லர் பல சம்பவங்கள் பண்ணிச்சு. தற்போது ஹிந்தியில் ராணு ரிலீஸ் ஆகிருக்க பீச் திரைப்படத்துடைய ட்ரெய்லரும் பெரிய சம்பவம் பண்ண வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதா சொல்கிறாங்க. பீச் திரைப்படம் பெனிந்திய லெவலில் ஏப்ரல் 13ஆம் தேதி நேரடியாக தியேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது. ஃபஸ்ட்டு படத்துடைய ரிலீஸுக்கு இன்னும் கொஞ்ச நாள் இருந்தாலும் தளபதி அவர்களுடைய 66வது திரைப்படத்துடைய ஒர்க்கில் தற்போது பிஸியாக இருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தளபதி அவர்களுடைய 66வது திரைப்படத்துடைய டெஸ்ட் ஷூட் முடிஞ்சதாகவும் இந்த வாரத்துக்குள்ளே தளபதி அவர்களுடைய 66வது திரைப்படத்துடைய பூஜை மற்றும் ஷூட்டிங்காக படக்குழு தொடங்க போகிறதா தகவல் வெளியாயிருக்கு. தற்போது வெளியான தகவல் படி 66 திரைப்படத்தில் தளபதி விஜய் ஹீரோவாக நடிக்க போகிறாங்க. திசா பட்டாணி இந்த படத்தில் தளபதிக்கு இணையாக நடிக்க போகிறதாகவும் ராஷ்மிகா மந்தனாவும் இந்த படத்தில் தளபதிக்கு இணையாக நடிக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. தமன் இசையமைப்பில் இந்த திரைப்படம் உருவாக போது கூடிய சீக்கிரமாக, அதாவது இந்த வாரம்குள்ளே, இந்த படத்துடைய முதல் கட்ட ஷூட்டிங் மற்றும் பூஜை மற்றும் கேஷ் அண்ட் குரூ அப்டேட்டை படக்குழு வெளியிட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் எந்தெந்த படத்துக்கு ரொம்ப எகராக வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிற கருத்து கமலில் லீட் பண்ணுங்கள். திருப்பி இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.